பாட்னாவில் கூடினோம், மகிழ்ச்சியாக திரும்பிடும். அவர் இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய பிஜேபி ஐடி விங் சார்பாக வந்து கோபேக் ஸ்டாலின். ஒருவேளை காங்கிரஸ் பிடிவாதம் கொடுக்கலன்னா வந்து இந்த கூட்டணியிலிருந்து வந்து ஆம் ஆத்மி விலகக்கூடிய வாய்ப்புகள் தான் கண்டிப்பாக. என்னென்னா ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக வந்து ஒரு சிலர் ஏற்க மறுக்கிறாங்க. மூன்றாவது முறையாக பிஜேபி வந்து ஆட்சியில் வந்து சென்ட்ரலில் உட்காந்துச்சுன்னா மிகப்பெரிய நெருக்கடியை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை பிற மாநிலங்களையும் சந்திக்க வேண்டிய அமலாக்கத்துறை தீவிர கண்காணிப்பு வச்சிருக்காங்க. உண்மையிலுமே அசோக் குமாரை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டத்தை வந்து அமலாக்கத்துறை நடத்துறதுக்கான வாய்ப்பு சொல்றாங்க. அமைச்சராக இருக்கிறதுனால தான் செந்தில் பாலாஜி உங்களால் காப்பாத்துறீங்க, ஆனால் அவரோட தம்பி அசோக் நீங்கள் அமுதா ஐஏஎஸ்க்கும் நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய திரு உதயசந்திரன் அவர்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு முட்டல் மோதல்ங்கிறது வந்து பிரச்சனை வந்து ரொம்ப முத்தி போனதாக ஒரு தகவல் ஒன்று வந்துருக்கு. இது குறித்து வந்து தங்கிட்ட எந்த விதமான ஒரு விவாதம் நடத்தப்படலன்னு சொல்லிட்டு வந்து மூத்த அமைச்சர் துரைமுருகன் ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி அமைந்த புதுசில் வந்து அந்த புவியியல் சுரங்கத்துறை ஒரு அதிகாரி நான் வேணான்னு சொல்லிட்டு மாற்ற சொல்கிறேன், அதன் அடிப்படையில் மாற்றுறீங்க, திருப்பி அதே அதிகாரிங்க கொண்டு வந்து வச்சிங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? எனக்கு என்ன மரியாதை? இந்த மாத இறுதியோடு வந்து தலைமைச் செயலாளர் திரு இரேன் ஐஏஎஸ் ஓய்வு பெற இருக்கிறாரு. அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன், நீங்கள் கண்டினியூ வாங்க, இல்லைன்னா தமிழக அரசின் குமுதம் ரிப்போர்ட்டர் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய ஆஃப் தி ரெக்கார்ட் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பாபு அவர்களோடு நாம் பேசவிருக்கிறோம். வணக்கம் திரு பாபு. வணக்கம் சார். பாட்னா கூட்டத்தை முடிச்சுட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து சென்னை திரும்பி இருக்கிறாரு. பாட்னாவில் கூடினோம், மகிழ்ச்சியாக திரும்பிடும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாட்னாவுக்கு அவர் போகும்போதே வந்து ஐடி விங் மத்தியில் இரண்டு கட்சி ஐடி விங் மத்தியில் வந்து ஒரு பெரிய நடந்துருக்கு. என்னன்னா வந்து அவர் எதிர்கட்சிகள் ஒன்றிணையக்கூடிய இந்த கூட்டம் பாட்னாவில் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு நேற்று. அதுக்கு வந்து வியாழனே அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து திமுக தலைவராக போய் கிளம்பி போகிறாரு. அவர் இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய பிஜேபி ஐடி விங் சார்பாக வந்து கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்ட் ஆக்குறாங்க. அதுக்கு வந்து திமுக ஐடி விங்கும் பார்த்தீங்கன்னா சரியான பதிலடி கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா வடிவேல் காமெடியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா என்னடா அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுகுறீங்க, பிஜேபி ஃபியர் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில ஹேஷ்டேக்குகளை வந்து போட்டு அவங்களுக்கு நல்ல பதிலடி கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களில், அதாவது பாட்னா கூட்டம் தொடங்குறதுக்கு முன்பு கூட பார்த்திங்கன்னா திமுக ப்ளஸ் பிஜேபி இடையே வந்து ஐடிவிங்க இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாரே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தில் 17 கட்சிகள் கூடி பேசியிருக்காங்க. இந்த கூட்டத்தினுடைய முடிவில் வந்து 7 பிரச்சனைகளை வந்து நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதாவது மாநிலத்தில் வந்து எந்த கட்சி வலுவாக இருக்கிறதோ அந்த கட்சியோடு கூட்டணி வச்சுட்டு போட்டியிடலாம், அப்படி வந்து வலுவான கூட்டணி அமைக்க முடியலன்னா அங்கே பொது வேட்பாளர் நிறுத்தலாம் உட்பட வந்து அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து இந்த கட்சிகளுக்கிடையே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்றையும் அமைக்கணும்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் குறிப்பிட்ட அந்த 7 பிரச்சனைகள் இது வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்து வந்து சிம்லாவில் வந்து இந்த கூட்டம் கூட இருக்குது. ஸோ தேசிய அளவில் ஒரு பெரிய விவாதத்தை வந்து இந்த கூட்டம் ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா வந்து 3 மணி நேரம் வந்து இந்த கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து கலந்துருந்துக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், அதே போல் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, நிதிஷ்குமார், சரத்பவார், இப்படி எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த கூட்டணியை வந்து எப்படி ஒருங்கிணைச்சி அடுத்த கட்டம், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையும் வந்து இந்த கூட்டணியை எப்படி கொண்டு போனோம், இந்த கூட்டணிக்குள்ளே வந்து கட்சிகள் கூட இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்குது, மனோர்த்தங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்சிகள்லாம் எந்தெந்த மாநிலங்களில் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கோ அந்த இடங்களில் வந்து காங்கிரஸை வந்து கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அவங்க தேர்தலை சந்திக்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியையும் அதே போல் மாநில கட்சிகள் வந்து அதிக தொகுதியில் போட்டியிடுவது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து இன்றைக்கி நேற்றைய கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிச்சிருக்காங்க. இனி வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கூட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டங்களை வந்து வகுத்து அதை வந்து பின்பற்றி இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சி 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கொண்டு போக வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. திரு ராகுல் காந்தி பேசும்போது வந்து நமக்குள்ளார இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறைச்சிட்டு வந்து அதனுடைய அந்த வேறுபாடுகளை கலைந்து விட்டு வந்து நம்ம ஒற்றுமையாக பேசணுங்கிறத வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து டெல்லி ஆர்டினன்ஸை நிறைவேற்றுவதற்கு வந்து மத்திய அரசு முழு மூச்சோட இருக்கிறாங்க. இதில் வந்து காங்கிரஸினுடைய ஒத்துழைப்பை வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை காங்கிரஸ் பிடிவாதம் கொடுக்கலன்னா வந்து இந்த கூட்டணியிலிருந்து வந்து ஆம் ஆத்மி விலகக்கூடிய வாய்ப்புகள். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இந்த கூட்டத்தில் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்துப்பாரான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்து ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா அந்த அவசர சட்டம் கொண்டு வர போகிறாங்க டெல்லியில். வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் யாருக்குன்ற இந்த அவசர சட்டத்தை வந்து காங்கிரஸ் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட வந்து ஒரு டிமாண்டாக இருந்துச்சு. அதை வலியுறுத்தி தான் அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். இது வந்து காங்கிரஸ் ஆதரிக்குதா இல்லை எதிர்க்கிறதா வந்து முதலே பதிவு பண்ணணும், அப்போ தான் எதிர்கட்சிகள் கூட்டக்கூடிய இந்த கூட்டத்திலே நான் கலந்துப்பேன்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அவர் தொடர்ந்து வந்து நிதிஷ்குமார் கூப்பிட்டு முதல்ல கூட்டத்தில் கலந்துக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம விஷயங்கள் எல்லாமே பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் முதல்வர் இருக்கார், அவரோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவரோட கருத்தையும் இந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இன்னொன்று மல்லிகார்ஜுன கார்கேவும் பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் தெளிவுபடுத்திட்டார். அதுக்கு வந்து அந்த சட்டத்துக்கு வந்து ரொம்ப கால அவகாசம் தேவைப்படும், அதை என்னன்னு சொல்லிட்டு பேசி நாங்கள் தீர்மானித்து அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கியிருக்காரு. இன்னொரு விஷயம், நீங்கள் ராகுல் காந்தியை பற்றி பேசுனீங்க. எல்லாரும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்புக்கள் எல்லாத்தையுமே மறந்து நம்ம ஒருங்கிணைக்கணும்னு அவரோட பயம் என்ன பார்த்திங்கன்னா என்னென்னா ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக வந்து ஒரு சிலர் ஏற்க மறுக்கிறாங்க. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், இப்போ சந்திரசேகர் ராவே பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் ஒரு மூன்றாவது ஒரு நபரை, அதாவது நிதிஷ்குமாரை அப்படின்னா மம்தா பானர்ஜி இந்த மாதிரி ஒரு சீனியரை வந்து மூன்றாவது பிரதமர் வேட்பாளர் அறிவித்து 2004 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலான்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட ஒரு முடிவாக இருக்குது. அதெல்லாம் போக போக வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையா பேசி இறுதியில் வந்து முடிவு பண்ணிப்பாங்க. நேற்று வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது கூட வந்து இந்த கூட்டம் இப்போ தான் வந்து கருவாகி இருக்கிறது, இது உருவாகுவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் அப்படின்ட்டு. அதே ப்ரெஸ் மீட்டில் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருங்கிற கேள்விக்கு வந்து அவர் சிரித்தபடியே வந்து உங்களுடைய நோக்கம் என்னன்னு புரியுதுன்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க. யார் பிரதமர் வேட்பாளருங்கிற அந்த ஒரு கேள்வியே வந்துட்டு இந்த கூட்டணியை வந்து சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படல. இப்போ என்னென்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூட என்னென்னா இப்போ சென்ட்ரல் வந்து பிஜேபி ஆட்சியை விட்டு இறங்கணும், அவங்களோட மெயின் அஜெண்டா அதை தான் இருக்குது. இதற்காக அவங்க வந்து விட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிரதமர் வேட்பாளராக ராகுலை வந்து ஏற்றுக்க மறுக்கிறதுனால மூன்றாவது அணி, அதாவது மூன்றாவது ஏதாவது ஒரு பெரிய கட்சியை சேர்ந்த ஒருவரை வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து நிறுத்தி அவர் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டு பிஜேபி முதல்ல வந்து ஆட்சியை விட்டு இறக்கணும், அது மட்டும்தான் வந்து காங்கிரஸோட முக்கிய இலக்காக வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே அந்த விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து உங்களுக்கு தெரியும் 2014 நாடாளுமன்ற தேர்தல் போது அவர் மட்டும்தான் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக சொல்லியே இங்கே பிரச்சாரம் பண்ணார். அதே போல் திமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி கலந்துக்க வச்சுட்டு அங்கேயே வந்து அனௌன்ஸ் பண்ணார் அவர் தான் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மூன்றாவது முறையாக பிஜேபி வந்து ஆட்சியில் வந்து சென்ட்ரலில் உட்காந்துச்சுன்னா மிகப்பெரிய நெருக்கடியை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை பிற மாநிலங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேற ஒருவரை வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அதன் மூலயமா பிஜேபிக்கு பெரிய நெருக்கடி கொடுத்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும், பிஜேபி ஆட்சியை கட்டில விட்டு இறக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து ராகுல் காந்தியை வருகங்கிற முழக்கத்தை வச்சாங்க கூட வந்து தமிழ்நாடு போல வந்து எதிர்க்கட்சிகள் வந்து எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைஞ்சிருந்தாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வலுவாகவே முன்வைக்கப்பட்டுச்சு. விசிக தலைவர் திரு திருமாவளவன் உட்பட எல்லாருமே இந்த கருத்தை தொடர்ச்சியாக பேசிட்டே வந்துட்டுருக்காங்க. எதிர்க்கட்சிகளுடைய இந்த ஒருங்கிணைப்பை சிதறடிக்கிறதுக்கு வந்து பாஜக பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்களா? குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனைகள் உட்பட வந்து நெருக்கடிகள் கொடுக்கறது போல கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயாவதியை இந்த கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க, அவங்க வந்து இந்த கூட்டத்திலே கலந்துக்கல. இன்னொன்று இந்த கூட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான விமர்சனங்களும் அவங்க முன் வச்சுருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அவருக்கு இப்படிப்பட்ட விமர்சனங்கள் தேவையில்லை, அதாவது வந்து பாஜக அரசுக்கு எதிராக தேவையில்லைன்னு ஒரு அறிக்கையே வந்துட்டு அவங்க கட்சி தரப்புலேருந்து வெளியிடுறாங்க. அந்த அம்மா போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே அவங்க மேலே அந்த சிபிஐ கேஸ் எல்லாம் இருக்குது, இதில் வந்து அந்த அம்மாவுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டு அந்த அம்மா கூட்டத்திலே வரல. இதே போல் பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரசேகராவும் கடுமையாக பிஜேபியை தொடர்ந்து எதிர்த்துகிட்டே இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க மகள் இருக்காங்க கவிதா, அவங்களுக்கு வந்து அமலாக்கத்துறை மூலயமா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல நெருக்கடிகளை வந்து மத்திய அரசு கொடுத்துட்ருக்கு. அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஏற்கனவே பல நெருக்கடிகள் சந்தித்து அவரோட சொத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை முடங்கிச்சு. அப்படி இருந்தால் கூட அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவால் தான் இப்போ வந்து முதல்வராக உட்காந்துருக்காரு. இனி வரும் நாட்களையும், அதாவது அவர் அடுத்த ஆட்சி பிஜேபி வருமோ இல்லை காங்கிரஸ் வருமோ இப்போ சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபி ஆட்சி இருக்கிற வரைக்கும் தனக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்றதில் ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப தெளிவாக இருக்கார். ஜெகன் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் வந்து ஆமாம் இருக்கார், அப்படி தான் இருக்கார். நாளைக்கு காங்கிரஸ் வந்தால் கூட பார்த்திங்கன்னா, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் மேனாக தான் அவரை வந்து நிலைநிறுத்துகிறார். யார் வந்தாலும் சென்ட்ரலில் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து மாநில அரசு முக்கியம், அதை வந்து சென்ட்ரல் ஆதரவோடு நம்ம வந்து நடத்திட்டு போகலான்னு பார்க்குறாரு. அதே போல் ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக், அவரை பற்றியும் தெரியும், அவர் எந்த சென்ட்ரலில் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே அவங்க கூட இணக்கமாக இருந்துட்டு போயிடுவார். ஏன்னா அவங்களுக்கு வந்து மாநில நலன் சார்ந்த விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு மத்திய அரசோட தயவு தேவை. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுநிலையோடு இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாயாவதி, சந்திரசேகரா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமலாக்கத்துறையோட நெருக்கடியில் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. அது வந்து இன்னும் போக போக வந்து பிஜேபி அவங்களுக்கு கழுத்து இருக்கலாம். அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிடாமல் தவிர்த்துருக்காங்க. இப்போ என்னென்னா வந்து சிம்லாவில் கூடக்கூடிய கூட்டம் வந்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்குதுங்கிறது வந்து அந்த கூட்டம் கூடும்போது நமக்கு தெரியும். அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கரூரில் 2வது நாளாக இன்கம் டேக்ஸ் ரெய்டு போயிட்டுருக்கு. அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடிகள் ஒரு பக்கம், இன்கம் டேக்ஸ் திரும்ப வந்து 2வது நாளாக விசாரணையை தொடர்றாங்க. இது அவ்வளவு எளிதில் முடிவுக்கு வர்றது போல் தெரியலையே. இல்லை சார், அதாவது மே மாதம் கடைசியில் ஆரம்பித்தாங்க இந்த ரெய்டு. கரூரில் ஆரம்பித்த ரெய்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாதமாக தொடர்ந்துட்டுருக்கு. அவங்க என்னென்னா நம்ம நினைக்கலாம் ரைடு வந்து முடிஞ்ச மாதிரி தெரியுது, 2 நாள் 3 நாள் கேப் விட்ட மாதிரி தெரியுது. ஆனால் அந்த மாதிரி கேப் எல்லாம் கிடையாது. அவங்க தொடர்ந்து பல இடங்களில் வந்து தொடர்ந்து ரைடு நடத்திட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே ரைடு நடத்தியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைடு நடத்தி ஒரு சில ஆவணங்கள்லாம் எடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவி செஞ்சவராக பார்க்க வர்றாரு கொங்கு மெஸ்ஸினுடைய உரிமையாளர். அப்புறம் கார்த்தின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்லேயும் ரைடு, அவர் வீட்லேயும் ரைடு நடந்திருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே வந்து ரைடு நடத்தி சீல் வைக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து சீல் அகற்றிட்டு திரும்பியும் வந்து அமலாக்கத்துறை ரைடு நடத்திட்டுருக்கு. இது என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய பிரபல ஜுவல்லரி கடைகள்லாம் இருக்குது பாருங்கள், தங்க நகை கடைகள், அந்த கடைகள்லேயும் சில ரைடுகளை வந்து நேற்று அமலாக்கத்துறை நடத்திட்டுருக்கு. என்னென்னா எங்கெங்கெல்லாம் செந்தில் பாலாஜி பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரா அப்படின்ற கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ரைடுகள் நடத்திட்டுருக்காங்க. அடுத்து வந்து செந்தில் பாலாஜியினுடைய உடல்நிலை குறித்த அப்டேட்டுகளையும் வந்து தனியார் மருத்துவமனை வெளியிட்டிருக்கு. அவருடைய உடம்புல வந்து நீர் சத்து குறையிறதாகவும் அதை மேம்படுத்துறதுக்கான சிகிச்சைகள் தொடர்றதாகவும் நீராகாரம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. எப்படி இருக்கிறார் செந்தில் பாலாஜி? இப்போ ஒன்றில் இப்போ பைபாஸ் அறுவை சிகிச்சைன்ற சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அவருக்கு சுயநிலை திரும்புறதுக்கு அடுத்த ஒரு 24 மணி நேரத்துலேருந்து ஒரு 48 மணி நேரம் தேவைப்படும். அந்த வகையில் அவருக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா விடிய காலையில் 5 மணிக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை தொடங்கினாங்க. 3 மணி நேரம் அந்த அறுவை சிகிச்சை தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் தான் வந்து செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு வந்து மருத்துவர்கள் எல்லாம் பரிசோதனை பண்ணிட்டு இருந்தாங்க, கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. அன்று இரவு 8 மணி அளவுக்கு தான் வந்து அவர் கண் திறந்து பார்க்குறாரு. அதுக்கு அடுத்த நாட்களில் தான் கொஞ்சம் வந்து காரம், இந்த மாதிரியான சில உணவுகளை வந்து சேர்த்து, கீரை வகைகள், இந்த மாதிரியான உணவுகள்லாம் சேர்த்து அவருக்கு வந்து கொடுக்க வந்து மருத்துவர்கள் வந்து தொடங்கும். நாளையிலேருந்தோ இல்லை நாளை மறுநாள் இருந்தோ இந்த விஷயங்கள், இந்த உணவெல்லாம் கொடுக்க டாக்டர்கள் அறிவுறுத்துருவாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து செந்தில் பாலாஜி இதை சாப்பிட்டார் அதை சாப்பிட்டாருங்கிற ப்ரெஸ் ரிலீஸ் வந்தால் கூட ஆச்சரியமா இருக்கு. அதாவது அப்போல்லாம் மருத்துவமனையில் ஜெயலலிதா இருந்தபோது இதே மாதிரி தான் இட்லி சாப்பிட்டாங்க, நல்லா இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க கட்சி தொண்டர்கள் சொன்ன மாதிரி இனி வரும் நாட்களில் கூட பார்த்திங்கன்னா காவிரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சார்பாக வெளியிடக்கூடிய அறிக்கையில் செந்தில் பாலாஜி இந்த உணவை எடுத்துக்கிட்டாரு, மதியம் இந்த உணவை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பட்டியல் போட்டு வெளியிடறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவர்கிட்ட வந்து 15 நாள் கஸ்டடிக்கு விசாரணைக்கு கேட்டு வந்து 8 நாட்களுக்கு வந்து மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி வந்து அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் 8 நாட்களில் வந்து ஒரு நாள் கூட அவர்கிட்ட வந்து எங்களால் விசாரணை நடத்த முடியலன்னு அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இனி அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? என்னென்னா வந்து இந்த விஷயத்தில் வந்து அமலாக்கத்துறை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்கு. ஆனால் இதே டெல்லியில் வந்து மணீஷ் சிசோடியாவை மேலே அவங்க அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது விசாரணைன்ற பேரில் அவர் கொண்டு போனாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இதே போல் வெஸ்ட் பெங்கால் அமலாக்கத்துறை எங்கெல்லாம் கிளம்புறங்குதோ அந்த நபருக்கு ஒரு நபரை குறி வச்சு அவங்க கிளம்பி இறங்கினாங்கன்னா அவரை வந்து கைது செய்து கூட்டு போயிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியல. அவர் என்னென்னா வந்து அன்றைக்கே வந்து ஒரு 13 மணி நேரம் வந்து விசாரணை நடக்குது. 1:30 மணிக்கு அவரை கைது செஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓமந்தூரா மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவர் உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு வந்து இருதய வாழ்வில் வந்து அடைப்புகள் இருக்கிறத கண்டறியப்பட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மாற்றப்பட்டார். இதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இது தொடர்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் வந்து அதில் அமலாக்கத்துறை ஆஜராகி எங்களுக்கு வந்து கஸ்டடி கொடுங்கலாம் அவங்களோட டிமாண்டை சொல்லும் போது, ஆனால் அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்காமல் நீங்கள் வந்து 8 நாள் எடுத்துக்கங்க, ஆனால் மருத்துவரோட அட்வைஸுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சில நிறைய நிபந்தனைகளை போட்டாங்க. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேச இருக்கக்கூடிய 2-3 வீடியோவில் சொல்லும் போது கூட பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கிட்ட விசாரணையை நடத்த முடியாது. இவ்வளோ பெரிய செட்பேக் வந்து வந்தால் கூட வந்து அடுத்த கட்ட ஆயுதங்களை வந்து, அதாவது அடுத்தடுத்த வழக்குகள் வந்து ஒரே ஒரு வழக்கில் மட்டுமே வந்து அமலாக்கத்துறை டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கொஞ்சம் குறைவு தான். அவங்களுக்கு அடுத்தடுத்த வழக்குகளையும் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக வந்து திரு செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் வந்து அவர் வந்து பாஜக ஆளாத மாநிலங்களான கேரளா, கர்நாடகா இங்கே எங்கேயாச்சும் பதுங்கியிருக்கலான்னு சொல்கிறாங்க. சிலர் என்னென்னா டெல்லியில் இருக்கலான்னு சொல்கிறாங்க. சிலர் என்னென்னா லண்டனுக்கு அவர் போயிருக்கலான்னு சொல்கிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடாமல், ஏன்னா இப்படி ஒரு நடக்கும்போது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லைகளில் வந்து சீல் வச்சு அமலாக்கத்துறை தீவிர கண்காணிப்பு வச்சுருக்காங்க. உண்மையிலுமே அசோக் குமாரை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டத்தை வந்து அமலாக்கத்துறை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா அவரை விட்டுத்தர வந்து தயாராகலை. எந்த விலை கொடுத்தாவது அவரை காப்பாற்றிக்கணும், அமலாக்கத்துறை அவரை கைது செய்து டெல்லி கொண்டு போகக்கூடாது அப்படின்றதால ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே பண்ணுறாங்க. அதனால தான் இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து ஆளுநர் வந்து அவர் வந்து அனுமதியை மறுத்துட்டார். அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஜீவோ போட்டு அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக அறிவிச்சு இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கார். திமுக அரசு வந்து செக் வைக்கிறதுனால இப்போ திருப்பி திமுகவுக்கு பதிலடி கொடுக்கறது அமலாக்கத்துறை ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னென்னா அமைச்சராக இருக்கிறதுனால தான் செந்தில் பாலாஜி உங்களால் காப்பாற்றுறீங்க, ஆனால் அவரோட தம்பி அசோக்கை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் லுக் அவுட் நோட்டீஸ் விடுறதுக்கான வேலைகளை வந்து இப்போ அமலாக்கத்துறை இறங்கியிருக்கு. இப்போ அது தொடர்பாக தான் சட்ட வல்லுநர்களோட வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை தீவிர ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அவரை வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியை அறிவித்து அதன் அடிப்படையில் அவர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி திமுகவுடைய முக்கிய குடும்ப உறுப்பினர்கள்லாம் வளைச்சு இந்த வழக்குக்குள்ளே கொண்டு வர்றது தான் வந்து அமலாக்கத்துறையோட மெயின் ஸ்கெட்சாக இருக்குது. பதுங்கி பாயறதுக்கு டெல்லி தயாராக இருக்குது. அதுதான் என்னென்னா திமுக அரசு செய்யக்கூடிய இந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலடி கொடுக்க வந்து அமலாக்கத்துறை ரெடி ஆயிடுச்சு. அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து செந்தில் பாலாஜி வகித்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வையில் வந்துட்டு மதுவிலக்குத்துறையை வந்து திருச்சி சேர்ந்து திரு KN நேரு சீனியர் அமைச்சர் அவருக்கு போகலான்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. ஆனால் அவர் வந்து அந்த பதவியை ஏற்றுக்கிறதுக்கு மறுத்ததுக்கு பின்னாடி வந்து சில காரணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்களே. ஆமாம் சார், என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே செந்தில் பாலாஜி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2 இலாக்காக்கள் முக்கியமான இலாக்காக்கள். அது ஒன்று தங்கம் தென்னரசு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டார். இன்னொரு மதுவிலக்கு ஆய்வுத்துறை அந்த துறையை வந்து பார்த்திங்கன்னா KN நேருக்கு கொடுக்க முடிவு பண்ணி அந்த தகவல் 2 நாளுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு தெரியுது. சரி நம்மளுக்கு இந்த துறை வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் குடும்ப உறுப்பினர்கள் அதே போல் அவருடைய நண்பர்கள் நெருங்கிய வட்டாரங்களில் இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கும் போதே வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அவர் மனசை ரொம்ப அவரை மாற்றிருக்கு. ஏன்னா கள்ளச்சாராய சாவு, அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாக் பார்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள், எதிர்கட்சிகளோட விமர்சனம், அப்புறம் 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கால் திமுக மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாஸ்மார்க்கில் வரக்கூடிய பாவப்பணம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு சில அட்வைஸ்லாம் அவருக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவருக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு வந்து நீங்கள் பதவிகளுக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்குன்னு சொல்லும் போது ஏன்னா எனக்கு வேணாம், நான் இந்த பதவியிலையும் நீடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வேணான்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஒரு வலுவான துறை கிடைக்கும் போது அது வேணாம், பாவப்பட்ட பணம் நமக்கு எதுக்கு, ஏற்கனவே ஒரு சோகத்தை வந்து ஒரு விஷயமும் அவங்க குடும்பத்தில் இன்னும் டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு முக்கிய நபரை வந்து இழந்துட்டு இருக்கோம், அதுவே வந்து நம்மளால் இன்னும் ஜீர்ணிக்க முடியல, அதனால் இன்னொரு இந்த மாதிரியான விஷயங்கள் கள்ளச்சாராயம் அதே மாதிரி டாஸ்மார்க்கில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சைனைடு வச்சு பார்த்திங்கன்னா 2-3 கொலை சம்பவங்கள்லேயே இந்த டாஸ்மார்க் மதுபானங்கள்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு நம்ம பாவத்தை சம்பாதிக்கணும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர் வந்து அவருக்கு கொடுத்த அட்வைஸ் தான் வந்து நேருவை வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாலின்கிட்ட அந்த துறை வேணான்னு சொன்னார். ஸோ இலாக்கா மாற்றத்தின் பின்னணியில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கூட வந்து கோட்டை வட்டாரத்துக்குள்ளார வளம் வந்துட்டு ஒரு தகவல் என்னென்னா வந்து உள்துறை செயலராக இருக்கக்கூடிய திருமதி அமுதா IAS-க்கும் நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய திரு உதயசந்திரன் அவர்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு முட்டல் மோதல்ங்கிறது வந்து பிரச்சனை வந்து ரொம்ப முத்தி போனதாக ஒரு தகவல் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதாவது உதயசந்திரன் வந்து முதலமைச்சரின் வந்து முதன்மை செயலாளர் இருக்கும் போதே வந்ததுன்னா அவரோட டாமினேஷன் கோட்டையில் அதிகமாக இருந்துச்சு. அவர் வந்து துறை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதாவது முதலமைச்சரோட செயலாளர்கள் கூடிய 4 செயலாளர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து முதன்மை செயலாளர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவராக அதாவது தலைமைச் செயலாளரக்கூடிய இறையன்பு இருக்கார். இப்போ அவரை கூட டாமினேட் பண்ணிவிட்டு எல்லா துறைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நிறைய குற்றச்சாட்டுகள் புகார் கூட வந்து பார்த்திங்கன்னா சிஎம்க்கு வந்தது. அவரை மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய அழுத்தங்கள் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து தங்கம் தென்னரசுக்கு நிதித்துறை கொடுத்து பிடிஆரை மாற்றும் போது ஏன்னா அவரை வந்து நிதித்துறை செயலாளராக உதயசந்திரன் வந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் அப்போ கொண்டு போகும்போது கூட உதயசந்திரன் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா முருகானந்தம் ஐஏஎஸை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நிறைவேறதுக்கு பின்னாடிதான் அவர் வந்து அந்த நிதி செயலாளர் இதுக்கே வந்து மாறி போகிறாரு. இருந்தால் அவர் நிதி செயலாளர் மாறி போனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா முருகானந்தமும் இவங்க 2 பேருமே கைகோர்த்து கொண்டு திரும்பியும் வந்து ஒரு லாபி பண்ணுறாங்க. ஐஏஎஸ் லாபி வந்து பார்த்திங்கன்னா கோட்டை வட்டாரத்தில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ உள்துறை செயலாளராக வந்துக்கூடிய அமுதா ஐஏஎஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே பிடிக்காத இன்னும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அமுதா ஐஏஎஸை போய் சந்தித்து தினமும் பார்த்திங்கன்னா புகார் மேலே புகார் இவங்க மேலே. அதுவே பார்த்திங்கன்னா அங்கே மலை மாதிரி குஞ்சிருக்கு கோட்டையில். என்னென்னா வந்து அவர்களுடைய நேர்மை மீது எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. திருமதி அமுதா ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, திரு உதயசந்திரன் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நேர்மை மீது எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும். ஆனால் இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ளே பேசி வந்து சுமூகமாக முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனை போச்சுங்களா? இல்லை சார், இப்போ என்னென்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த புகாரெல்லாம் வந்து அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு விசாரணை பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் வந்து முதல்வருக்கு ஒரு அறிக்கையாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து கொடுக்குற ஒரு சாதாரணமாக ஒரு கொடுக்குற புகாரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சிஎம் கிட்ட கொடுத்துருந்துச்சிங்களா, அது சரியாக வராது. ஆனால் இது வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிலாம் கொடுத்துருக்கக்கூடிய புகாரை விசாரிக்க தொடங்கிட்டாங்க. அது விசாரணையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா முடிவில் தான் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி உதயசந்திரன் அப்புறம் முருகானந்தன் மேலே ஒரு அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் கையில் வந்து அமுதா ஐஏஎஸ் கொடுக்க தயாராகிட்டு. இதே போல் வந்து துறை ரீதியான ஒரு தகவல் தான், புவியியல் சுரங்கத்துறையினுடைய ஆணையாளராக வந்து திரு நிர்மல் ராஜ் நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த பதவியிலிருந்து திரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மாற்றப்பட்டிருக்காரு. இது குறித்து வந்து தங்கிட்ட எந்த விதமான ஒரு விவாதம் நடத்தப்படலன்னு சொல்லிட்டு வந்து மூத்த அமைச்சர் துரைமுருகன் ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக ஆட்சி அமைந்த புதுசில் வந்து அந்த புவியியல் சுரங்கத்துறை செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் ராஜ் தான் இருந்தார். அவர் வந்து துரைமுருகனுக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் சரி கேட்கல. அதே போல் வந்து அதிகாரிகள் மாற்றம் இன்னும் துறை சார்ந்த பல விஷயங்களை வந்து துரைமுருகன் கொண்டு போகும்போது அதை வந்து இது சாத்தியம் கிடையாது, இது வந்து அரசின் விதிகள் இப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிர்மல்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா நிராகரித்தார். அதனாலே வந்து என்ன பண்ணார்னா எனக்கு வந்து இவரை மாற்றி தரணும்னு சொல்லிட்டு துரைமுருகன் தான் வந்து முதல்வர் ஸ்டாலின்கிட்ட கோரிக்கை வச்சு அதன் அடிப்படையில் தான் ஜெயகாந்தன் ஐஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வரப்பட்டு இவர் வந்து போக்குவரத்து துறை இணை ஆணையராக மாற்றப்பட்டார். ஆனால் மாற்றப்பட்டு குறிப்பிட்ட ஒரு வருஷம் கூட இருக்காது இந்த விஷயங்கள் நடந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து துரைமுருகன்கிட்ட எந்த அட்வைஸும் பண்ணாமல் நிர்மல் ராஜை திரும்பவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகனுக்கு வந்து அவர் மாற்றப்பட்டது கட்சிக்காரங்களும் செக்ரட்டரியில் இருக்கக்கூடிய அவங்க பிஏக்கள் சொன்னதுக்கப்புறம் தான் துரைமுருகனுக்கு தெரிய வந்திருக்கு. அதை கேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆடி போயிருக்காரு. அதுக்கப்புறம் சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு சில ஆலோசனை நடக்கும்போது அவரோட மன வருத்தத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரை ஒரு அதிகாரி நான் வேணான்னு சொல்லிட்டு மாற்ற சொல்கிறேன், அதன் அடிப்படையில் மாற்றுறீங்க, திருப்பி அதே அதிகாரி இங்கே கொண்டு வந்து வச்சிங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? எனக்கு என்ன மரியாதை இருக்குது? நான் ஒரு சீனியரு, என்கிட்ட குறைஞ்சபட்சம் என்கிட்ட ஒரு தகவல்னா சொல்லலாம், அவர் எப்படி எனக்கு இப்போ தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவரோட மன வருத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கிட்ட கொட்டி தீர்த்துருக்காரு. கொட்டி தீர்த்து அந்த கோபத்துக்கு வந்துட்டு என்ன பதில் கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே கோட்டை வட்டாரத்தில் ஒரே ஒரு தகவல், இந்த மாத இறுதியோடு வந்து தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு ஐஏஎஸ் ஓய்வு பெற இருக்கிறாரு. அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இல்லை சார், அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து நிறைய பதவிகளுக்கு தர ஸ்டாலின் ரெடியாக இருந்தார். ஏன்னா ஒரு நேர்மையான அதிகாரி, அதே மாதிரி கடுமையாக உழைக்கக்கூடியவர். அவர் மேலே அதாவது திமுக அரசு வந்ததுக்கப்புறம் தலைமைச் செயலாளர் ஆனார். இது வரைக்கும் கூடிய திமுக அரசு மேலே ஒரு நல்பெயர் வர்றதுக்கு அவரும் ஒரு காரணமாக தான் இருக்கார். மக்கள் மத்தியில் பல விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி இருக்கலாம். ஆனால் திமுக அரசு மேலே இப்போ நல்ல பெயர் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இறையன்பு முக்கியமான காரணமாக இருக்கார். அவர் வந்து பணியை தொடரணும் அப்படின்றது தான் முதல்வரோட ஆசையாக இருந்துச்சு. அதையே வந்து பல முறை வந்து அவர்கிட்டே சொன்னார், இல்லை நான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன், நீங்கள் கண்டினியூ வாங்க, இல்லைனா தமிழக அரசின் ஆலோசகராக அந்த மாதிரியான ஒரு பதவியை வந்து உருவாக்கி தரோம். எனக்கு ஏற்கனவே ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது சீலா பாலகிருஷ்ணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சிறப்பு ஆலோசகர்னு போட்டு 2 வருஷம்லாம் போட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல முறை வந்து அவரை வந்து வலியுறுத்தும் போது, ஆனால் அவர் ஏற்க மறுத்துட்டார். எனக்கு வேண்டாம், பதவி உயர்வே வேண்டாம், நான் இதோட என்னோடய பதவியை வந்து ஓய்வு பெற விரும்புகிறேன் இந்த நல்ல பேரோடன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சரோட கோரிக்கையை வந்து திரு இறையன்பு ஐஏஎஸ் வந்து ஏற்பாரா இல்லையாங்கிறது வந்து இந்த மாத இறுதிக்கு பின்னாடி தெரிய வரும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பாபு. நன்றி.